கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். பொதுவாக சுபக்கிரகங்கள் வக்ரமாவது அவ்வளவு சாத்தியமான விஷயங்கள் அல்ல. இருப்பினும் இந்த கால சூழ்நிலைகளில் கிரகங்களின் சஞ்சாரங்கள் பலருக்கு பலவிதமான தன்மைகளை கொடுத்து விடுகின்றன. இதில் தற்பொழுது 4/9/2023 முதல் 31/12/2023 வரை குரு பகவான் வக்ரகதியில் மேஷ ராசியில் ராகுவோடு சேர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளில் ராகு பெயர்ச்சியை பெறுவார். இருந்தாலும் குரு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற சனி பகவானின் பார்வையும் பெறுவதால் 12 ராசிகளுக்கும் எது போன்ற நிகழ்வுகளை நடக்கும் என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் முழுமையாக காணலாம். ஏன்னா ரெண்டு குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குரு பூர்வ புண்ணிய காரகன், சனி இந்த ஜென்ம கர்ம காரகன். எதை செய்தா என்று சொல்பவன் குரு பகவான், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்பவன் சனி பகவான். எதை செய்தாயோ அது நம் கையில் இல்லை, அது நடந்து முடிந்த கதை, அதை நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் இனி நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எதை செய்தால் நம் வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை எடுத்துரைப்பது சனி பகவானின் கையில் இருக்கிறது. அந்த வகையில் இந்த இரண்டு கிரகங்களின் வக்ரத்தன்மைக்கு ஏற்ப 12 ராசிகளுக்கும் எது போன்ற விளைவுகள் நடக்கும் என்பதை நாம் வரக்கூடிய பதிவுகளில் காண்போம். 11 நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. கடகராசி நேயர்களே, பொதுவாக உங்கள் ராசிக்கு 6 இடத்துக்கு அதிபதியான குரு பாக்கியஸ்தானத்திற்கும் அவரே அதிபதியாகி 10 இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 6 இடம் வந்து நம்ம பகைஸ்தானமாக எடுத்துகிட்டு போக முடியாது, மறைவு ஸ்தானமாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா 3-6 வந்து உபஜயஸ்தானமாக நம்ம ஜோதிடத்தில் கருதப்படுகிறது. அப்போ உபஜயஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் குரு தான் நம்ம சொல்லணும். அந்த குரு உங்கள் ராசியில் உச்சமடைகிறார். அந்த உங்கள் உச்ச ராசியை நோக்கித்தான் அவருடைய பயணம் இப்பொழுது இருக்கிறது. அவர் இப்பொழுது 10 குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு ஒரு பழமொழி இருக்குது. 10 குரு இருந்ததுனால பதவி பறிபோகுமா அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். காரணம் என்கிட்டால் குரு எந்த இடத்துல இருக்காங்களோ அதில் வந்து ஒரு நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கம், சுயநலமற்ற தன்மை, பரோபகார சிந்தனை இதை எல்லாமே கொடுக்கும். அப்போ அதுக்கு எதிர்மறைவாக நம்ம செய்யும்போது உங்களை அங்கேருந்து குரு துரத்தி விட்டுரும். அதுதான் 10 குரு இருந்தால் பதவி பறி போகும்னு சொல்லுவாங்க. இப்போ 10 இடத்துல யாருக்கெல்லாம் குரு இருக்காரோ அவங்கள வந்து ஒழுக்கமாக இருக்கணும்னு அர்த்தம். ஒழுக்கமாக இல்லாமல் இருந்துட்டு 10 குரு இருந்து என்ன வேலையை விட்டு தூக்கிடுச்சின்னு குரு மேலே பழியை போடுறதுல எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது. அப்போ உங்கள் ராசிக்கு 10 இடத்த குரு வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து தொழில் ரீதியாக ஏற்கனவே அதில் 10 ராகு வேறு உட்காந்துருக்காரு. அந்த ராகு 10 இருந்தால் வெளிநாட்டு யோகங்கள்லாம் வரலாம், அதுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்போ கடகராசி எடுத்துகிட்டேன், கடகராசி ஏற்கனவே நீர் ராசி. அப்போ கடகராசிக்காரர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள்லாம் வெளிநாடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆசைகள் அதிகமாக கண்டிப்பாக இருக்கும். அப்போ இங்கே வந்து 10 குரு வந்து உங்களுக்கு வக்ரகதி அடைஞ்சு அங்கிருந்து 5 பார்வையாக உங்கள் ராசிக்கு 2 இடத்தை அவர் பார்க்கிறார். 2 என்பது என்ன? தனம், கல்வி, குடும்பம், வாக்குஸ்தானம். அப்போ தனம், கல்வி, குடும்பம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை குரு வக்ரமையில் பார்ப்பதால் உங்கள் பேச்சில் கோபதாபங்கள் அதிகமாக வெளிப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இதில் வந்து நம்ம மெத்தட் ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று இருக்குது. எதையுமே வந்து எதிராளிக்கு நம்ம சொல்லும்போது என்ன அப்படின்னு சொன்னால் அது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி தான் சொல்லணும். என்னடா முட்டாத்தனமாக வேலை செய்கிறேன்னு ஒருத்தன் திட்டுறதை விட இன்னும் கொஞ்சம் சிந்தித்து செஞ்சால் நல்லாயிருக்குமே
அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஆனால் ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான். ஆனால் ஒன்று அவரை ஆக்ரோஷத்தை தூண்டிவிடும், கோபத்தை தூண்டிவிடும், எதிர்ப்பை தூண்டிவிடும். இன்னொன்று வந்து, ஆமாம் இல்லை நம்ம மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறாரு, இப்படியா நம்ம நல்ல அறிவுரை சொல்கிறாரு, நம்ம இன்னும் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவோம் அப்படிங்கிற தன்மை அது கண்டிப்பாக உருவாக்கும். அப்போ இந்த கோபதாபங்களான பேச்சுக்கள் தான் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. ரெண்டாம் இடத்தை இந்த வக்ரகுரு பார்ப்பதால். வக்ரகுரு மாத்திரமல்ல, உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை வக்ர சனியும் சேர்த்து பார்க்குறாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விடுவதில் மன்னனாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதையுமே யோசித்து பேசணும், அவசரப்பட்டு பேசியிருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லணும், அப்படியா நல்லது பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லி பழங்க. அதை விட்டு அம்மா அவனா ஒரு மனுஷன், அவனுக்கெல்லாம் நான் மதிப்பு கொடுக்கணுமாகும், அவன் எப்படி இருந்தால் எனக்கு தெரியாதா, அவன் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டுமா, இன்றைக்கி எப்படி இருக்கு அதை பாருங்களேன். இது வந்து என்ன, பொறாமையின் ஆற்றலின் வெளிப்பாடு. அடுத்தவன் முன்னேறிட்டானே நம்மளால் தாங்க முடியலன்னா நம்ம எல்லாம் அவனா ஒரு மனசெல்லாம் எப்படி தான் எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு பேப்போம். அந்த விஷயமே தப்பு, அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. எந்த சூழ்நிலையும் நமக்கும் வரலாம். அந்த மாதிரி சிந்தித்து பேசி பழக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள்லாம் இருக்கிறீங்க. கொஞ்சம் வார்த்தைகளை கவனம் தேவை, தேவையற்ற வார்த்தைகளால் விபரீத விளைவுகள் வருவதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றன. இது வீட்டிலே மாத்திரமில்லை, வெளியிடங்களே மாத்திரமில்லை, வேலை செய்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரயோகிக்கணும். நமக்கு கீழே வேலை செய்யணுங்க ஒரு கோபம் ஆத்திரம் வரலாம், மனுஷன் தானே யாருக்குனாலும் கோபம் வரல. சார் சும்மா துணை துணங்காதீங்க சார், எனக்கு தெரியும் சார், நான் செய்கிறேன் சார் அப்படின்னு சில நம்ம கீழவங்களே சொல்லுவான். உடனே நம்ம ஜூனியராக இருந்துட்டு மட்டும் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு உங்கள் மேலே ஆத்திரப்படுறதுல அர்த்தமே இல்லை. அப்போ நாளைக்கு உங்களை கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க வேலையில். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வேலை போகத்தானே செய்யும். அப்போ பத்தில் குரு இருந்து உங்களை பதவியை பறி போச்சுன்னு குரு மேலே ஏன் பழிய போடுறங்க, நீங்கள் பேசின பேச்சு உங்கள் பதவிக்கு வேணாம் வச்சிருச்சு. அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ பத்தாம் இடத்துல குரு, அது ராகு வேறு சம்மந்தப்பட்டிருக்கான். எதையுமே ஒரு ஓவராக திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவான்ல, அந்த மாதிரி ஒரு தன்மையை கொண்டு வந்து உருவாக்கி விட்டுரும். நம்ம அதுக்கெல்லாம் வந்து அடிபணிஞ்சிடக்கூடாது. சிந்தி அமைதி, மனிதனுக்கு பொறுமை மிகவும் முக்கியம். அந்த பொறுமை எப்போ வரும் அப்படின்னா, இறை வழிபாட்டில் நாட்டத்தை செலுத்தும் பொழுதும் சிந்தித்து செயலாற்றும் பொழுது தான் அந்த பொறுமை வருமே தவிர, நமக்கு தானாக எல்லாம் அமைஞ்சு நினைக்கிற மனசனால் எல்லாம் முடியணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளால் எல்லாம் முடியணும்னு நினைக்கக்கூடாது. அந்த கிரகங்களின் செயல்பாடுகள் நம் நிலைமையை மாற்றம். பருவகாலம் மாறுவதை போல் மனம் மாறும். ஏன்னா உங்கள் ராசி வந்து நீர் ராசி, கடகராசி வந்து நீர் ராசி. தண்ணி எப்படி இருக்கும், எந்த வடிவத்தில் பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அந்த வடிவத்தில் இருக்கும். வட்ட பாத்திரத்தை ஊற்றினா தண்ணி வட்ட வடிவமாக இருக்கும், சதுர பாத்திரத்துனா சதுரமாக இருக்கும், முக்கோண பாத்திரம் முக்கோணமாக தெரியும். இல்லை கடகராசிக்கு இன்னொரு பெரிய ஒரு பேக்னஸ் வீக்னஸ் என்னென்னா, நீர் வந்து என்றைக்குமே கீழ் நோக்கி தான் பாயும், மேல் நோக்கி பாயவே பாயாது. அப்போ உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே அந்த மாதிரி ஒரு இறங்கி போகிற மாதிரியே ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கி வச்சிடும். இப்படி வாழ்வு நினச்சோமே, இப்படி நம்ம போயிட்டோமே, இது மாதிரி தான் இருக்கும். இது போன்ற நிலைகளில் நம்மை மாற்றிக்கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக நம்மளால் முன்னேற முடியுங்கிற ஒரு சிந்தனை. சிந்தனா சக்திங்கிறது வந்து அடிக்கடி மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னா அது கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது நீர் ராசி அப்படிங்கிறனால சஞ்சலமானதான நீர். ஒரு பாத்து தண்ணிகளை ஏதோ சுண்டி விட்டால் போகிறோம், அப்படியே தண்ணி அதிரும். அதை மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தாலே மூளை அதிர்வு ஏற்பட்டு அதன் மூலம் வந்து உங்களை சிந்திக்கும் செயலால் ஆற்றல் குறைந்து விடும். அது போன்ற தன்மை தான் உங்களுக்கு வந்து கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் சுகஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடத்த நான்காம் இடத்தை வந்து குரு பகவானுடைய பார்வை விழுகிறது. அப்போ இந்த நான்காம் இடம் எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, தாயார் ஸ்தானம்னு நம்ம சொல்லலாம். பொதுவே உங்கள் ராசியாதிபதியே தாயார் காரகன் தானே, சந்திரன். தாயார் ஸ்தானம், வீடு, வண்டி, வாசல், சுகஸ்தானம் இவை அனைத்தையுமே சொல்லக்கூடிய விஷயம். இவைகளில் சற்று பின்தங்கிய நிலை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. தாயாரின் உடல்நிலையில் கவனம் கண்டிப்பாக செலுத்த வேண்டும். நீங்கள் வீடு வண்டி வசதி வாங்கினா, இப்போலாம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வீடு வண்டி வசதி வாய்ப்புனாலும் கொஞ்சம் அதில் வந்து நம்ம புதுசாக செய்கிறேன், ஆல்டர்னேட் பண்ணுறேன், இடித்து கட்டுறேங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தை மாதம் வரைக்கும் ஒத்தி போட்டால் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து புதுசாக இப்போதைக்கு லோன் தயவுசெய்து வாங்காதீங்க. இந்த 31/12/2023 வரைக்குமே லோன் வாங்க வேண்டாம் நீங்கள். ஏன்னா லோன் வாங்கினா அப்புறம் கடன், அந்த கடன் தீராத கடனாக மாறிவிடக்கூடாது. அதனால் வந்து
அந்த விஷயத்தில் எச்சரிக்கை வந்து கொஞ்சம் வேலையை தள்ளி போடுங்க. வேலை செய்கிறவங்களை கொஞ்சம் அடாபிடித்தனம் பண்ணுறாங்களா, கான்ட்ராக்டர் சரியாக கூட ஒத்துழைக்கலையா, விட்டு பிடிங்க. என்னப்பா அவங்கள நம்பித்தானப்பா அந்த வேலையை இறங்கிருங்க, செலவு எடுத்து விடாதீங்கப்பா, கொஞ்சம் பார்த்து முடிச்சு கொடுங்கன்னு அப்படி ரிக்வஸ்ட் பண்ணி பேசுங்க. நான் தானே காசு கொடுக்குறேன், உங்களால் இது கூட செய்ய முடியலாங்க, வார்த்தையெல்லாம் விட்டுறாதீங்க நீங்கள். ஏன்னா வார்த்தைகள் கடகராசிக்காரங்களுக்கு வார்த்தைகள் தடிப்பதற்குண்டான வேலை இருக்கிற, நீங்கள் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிக்க முடியாத சூழ்நிலை கடகராசிக்காரர்களுக்கு இப்போ கண்டிப்பாக ஏற்படும். சொன்ன வார்த்தையில் காப்பாற்ற முடியாது, இதனால் என்ன எதிர்ப்பு தான் அதிகமாகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டும். அதுமாதிரி அதுக்கு மீறி வாக்கு கொடுத்துடாதீங்க. நான் இதை செய்து காட்டுகிறேன் என்னால் முடியுங்கிற தன்மையை நீங்கள் வாக்கு கொடுத்துடாதீங்க. அப்படியும் நான் முயற்சி பண்ணுறேன் அது சொல்லுங்கள், தப்பு இல்லை. என்னால் முடிஞ்சளவு முயற்சி பண்ணேன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நல்லது தான், நீங்கள் தப்பிச்சுக்கலாம் வந்து. ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மை ஏற்படுத்த சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் தள்ளிப்படுங்க. பழைய வண்டி ஏதாவது சிம்பிளாக ஒரு ரிப்பேர் பண்ணி இன்னும் ஒரு 4 மாதம் ஓடுற மாதிரி ரிப்பேர் பண்ணுங்கள். அதை அதாவது ஜனவரி 1ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஜனவரி 1ஆம் தேதி வரைக்குமே அந்த சில ப்ரோக்ராம்களை நீங்கள் தள்ளி போட்டுட்டு வாங்க. நீங்கள் தள்ளி போட்டு வந்தீங்கனால அது உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாகத்தான் இருக்கும். அதனால் கடகராசிக்காரர்கள் மனம் ஒரு அவசரம், ஒரு அவசரப்படக்கூடிய ஒரு தன்மை, அந்த தன்மையிலிருந்து வெளியே வாங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க. அவசரமாக அவசரகதியில் செய்யப்படக்கூடிய வேலைகளினால் உங்களுக்கு பின்னடைவுகள் கண்டிப்பாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். அவசரப்படம் பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு பொறுமை கம்மியாக இருக்கும். அவங்க அதிகமாக பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டங்கள் தான் இந்த வக்ரகதியில் குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். 10ல் ராகு இருக்குது, வெளிநாட்டு ஆசைகள்லாம் வரலாம், வெளிநாட்டு போகிறதற்கு உண்டான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு வரலாம். ஆனால் அந்த வெளிநாடு போகிற சந்தர்ப்பம் தான் அந்த பணம் கட்ட வேண்டும்ங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா யோசிங்க. பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசிங்க. ஏன்னா அவசரப்பட்டு பணத்தை கொடுத்து அதிகமாக இப்போ நான் ஒரு என்ன ஒரு 5 லட்சரூபா கொடுத்தா நல்லா வேலை கிடைக்கிது, மாதம் வந்து ஒரு 1.5 லட்சரூபா சம்பளம் வருது நமக்கு, இந்த 5 லட்சம்லாம் 3 மாதத்தில் தீர்ந்து போயிடும், அதுக்கப்புறம் வர்ற காசு அப்புறம் வருமானம் தானே, அவசரப்பட்டு இறங்கி பணத்தை இழந்து விடாதீர்கள். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லிக்க ருண ரோக சத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். அவர் குருவாரோட சொந்த வீடு அது. அப்புறம் அந்த வீட்டை அவர் பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து உடல்நிலையில் அக்கறை கண்டிப்பாக செலுத்த வேண்டும். மருந்து மாத்திரைகளில் கவனம் தேவை. சில மருந்துகள் ஓவர் டோஸ் ஆகி அதனால் பெரிய பாதிப்புகள் வர சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கு. சில பேர் அவசரப்பட்டு என்ன செய்வாங்கன்னா, அது உடல்நிலை பாதிக்கப்பட்ட நேரம் அவங்க என்ன செய்யணும்னு அவனுக்கே தோணாது. பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு என்ன செய்யணும் ஈஸியாக அவ்வளோ தோணாது. அதே சமயத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை வந்துன்னா அவங்களுக்கு உடம்பு இடம் சரியில்லாமல் போச்சுனாலும் என்ன செய்யனே தோணாது. இப்போ அவசர கதையில் 1 மாத்திரைக்கு 2 மாத்திரை தூக்கி சாப்பிடுது, சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடலையான்னு ஒரு மறந்துடுவோம். இந்த மாத்திரை சாப்பிட்டேனா சாப்பிட்லையான்னு, சரி இன்னும் சாப்பிடலன்னு நினச்சி இன்னொரு மாத்திரை தூக்கி சாப்பிட்றது, இதனால் பாதிப்புகள் அதிகமாகக்கூடிய தன்மைகளை தான் அது கொஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே வார்த்தையில் அளந்து பேசுன்னு சொல்லிட்டு. அதனால் எதிரிகளின் தன்மை அதிமார் சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. மனம் அமைதியுடன் இருப்பதற்கு நீங்கள் அம்மன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். திங்கட்கிழமை தோறும் அருகில் இங்கே சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் இருந்தால் அங்கு சென்று சிவபெருமானை வழிபடுங்கள். வீட்டில் பிறைச்சந்திரன் தலையில் சூடிய சிவனின் படம் இருந்தால் அதற்கு ஆராதனைகள் செய்யுங்கள், நெய்வேத்தியமெல்லாம் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். நீங்கள் எதை நெய்வேத்தியம் செய்தாலும் அது சக்கரை பொங்கலாக இருக்கணும். பச்சரிசியில் செய்த சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து திங்கட்கிழமை தோறும் நீங்கள் கோவில்களில் விநியோகம் செய்தீர்களே ஆனால் அது உங்களுக்கு அதீத நற்பலன்களை கிடைக்கும். சக்கரை பொங்கல்ன்ட்டு இல்லை, தயிர் சாதமும் பண்ணலாம். இந்த தயிர் சாதம் வந்து நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா, அது மாதிரி நீர்மோர் வழிப்போக்கர்களுக்கு நீர்மோர் கொடுப்பது, தண்ணீர் பந்தல் அமைத்தல், இது போன்ற காரியங்களை நீங்கள் செய்தீர்களானால் கடகராசிக்காரங்களுக்கு அது அதீத நற்பலன்களை கொடுக்கும், நற்பலன்கள் கிடைக்கும்.
தண்ணீர் அனைவருக்குமே, தாகம் என்பது அனைவருக்கும் உண்டு. வழிபோக்கர்களுக்கு செய்யுங்கள். ஆலயங்களுக்கு மாலையிட்டு கொண்டு செய்யக்கூடிய பக்தர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் உபசாரம் பண்ணுங்கள். ஓம் தாகம் தீர்த்துவதற்கு ஏதாவது செய்யுங்க, கண்டிப்பாக அது ஒரு நற்பலன்களை கொடுக்கும். முதியோர்களுக்கு டீ வாங்கி கொடுக்கறது, நம்ம கடலில் ஒரு டீ சாப்பிட்டுருக்கோம், ஐயா சாமி தர்மம் பண்ணுங்கள் வந்து நினைக்கானா, டீ வாங்கி தரேன் சாப்பிட்றியாமாங்க, வாங்கி தரேன்னு சாப்பிட்றேன்னு சொன்னால் ஐயா ஒரு டீ கொடுத்துருங்க காற்று நான் தரேன்னு சொல்லி கொடுங்க. இது போன்ற விஷயங்களை நீங்கள் கடகராசிக்காரர்களை செய்தீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அம்மன் கோயில், எந்த அம்மன் கோயிலை பார்த்தாலும் போகிற பாதையில் பார்த்தாலும் போய் இருந்து அந்த அம்மனை வழிபட்டு போங்க. அதுபோல் எல்லை காளியம்மனை கண்டிப்பாக வழிபட வேண்டும். அந்த எல்லை காளியம்மனை வழிபடுவதால் நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்கள் நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும். எந்த சன்ன கோயிலுக்கு சென்றாலும் தாயார் சன்னதியில் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு வாருங்கள். எந்த கோயில் வேணாலும் நீங்கள் பெருமாள் கோயிலோ சிவன் கோயிலோ எதுவாக வேணாலும் இருக்கணும், தாயார் சன்னதி கண்டிப்பாக இருக்கும். தாயார் சன்னதியில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு அம்மா தாயன் ஆதிசக்தி பராசக்தி ஓம் சக்தி என்ன உங்களுக்கு தெரியுமோ, எந்த பாசியில் தெரியுமோ அந்த தாசியில் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னால் கடகராசிக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து சற்று விடுதலைப்பட்டு மன ஆறுதல் கிடைக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.